முஸ்லீம் பெண்கள் வந்துட்டு படிக்க வந்தாலே போதும்னு நம்ப நினைக்கிறோம். இவன் என்ன பண்ணுறான், ஹிஜாபை போடாதுன்றான். வேலுநாச்சியார் அம்மாவுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், உருது தெரியும். அப்படியாப்பட்ட அறிவாளி வீராங்கனை, அப்படியெல்லாம் இந்தியா கண்டதே கிடையாது. எங்க ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு எப்ப பார்த்தாலும் தீட்டிட்டு கிடப்பாங்க. எப்படி நம்மனா தமிழனுடைய பெருமை சொல்லுதா, கீழடிய மூடுவாங்க. அங்க எங்கேயாவது ஒண்ணு தெரிஞ்சுனா ஆரியம் அப்படின்னு வந்து ஒன்னே ஓடி போயிட்டு 1000 கோடி தரேன். அந்தாண்ட காஷ்மீர் காஷ்மீர் போயில துப்பிட்டான் ஒரு சினிமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அந்த காரியத்தை சொல்லுவாங்களா, அதை அப்படி சொல்லு. இவங்க கதை விடுறாங்கல்ல, இந்த ஷாக்காஸ்ல கதை விடுறாங்கல்ல, அந்த கதையெல்லாம் இவங்க வந்துட்டு புத்தகம் ஆக்குறாங்க, இப்போ சினிமா ஆக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்திய அரசியல் இந்திய சினிமா உலகத்திலேயே அறிவாளிங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று நானே படைக்கிற, இன்னொருத்தர் பிரகாஷ் ராஜ். சமீப காலமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த கேரளா ஃபைல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. படத்தின் மூலியமாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிதான்னு தெரியல. அதுக்காக பழைய கால வரலாறுகளை மாற்றக்கூடிய முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் வரும், அதோட டீசரில் கூட வந்து திப்பு சுல்தானா வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்களாக காட்டக்கூடிய முயற்சி, அதே நேரத்தில் சாவர்க்கர் சுதந்திர போராட்ட தியாகியாக காட்டக்கூடிய முயற்சி. என்ன பண்ணுறாங்க, இந்த சினிமா வச்சு இந்து ராஷ்டிரம் அப்படின்றதுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை வந்துட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் எந்த மதம்னு நான் பார்க்க மாட்டேன், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இப்படி எந்த மாநிலம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். டெல்லியை நான் போயிருக்கிறேன், ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னோம்னா யார் கிடையாது அப்படின்னு பார்க்க மாட்டோம். அது ஒயின் ஷாப்பா, ஜவுளி கடையா, ஹோட்டலா, இப்படி தான் நம்ம போகவே ஒழிய அடையாளத்தை தேட மாட்டோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அடையாளத்தை தேடுன்றாங்க, புரியுதுங்களா? அப்போ ஹிஜாப்ன்றான். முஸ்லீம் பெண்கள் வந்துட்டு படிக்க வந்தாலே போதும்னு நம்ப நினைக்கிறோம். இவன் என்ன பண்ணுறான், ஹிஜாப்பை போடாதுன்றான். அப்போது ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு யூனிஃபார்மாக வந்துட்டு எல்லாரும் அடிமையாக இருக்கணுன்றது தான் யூனிஃபார்மிட்டி. மல்டின்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு எல்லாருமே லிபரலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு அச்சத்தை உண்டு பண்ணணும். உங்களுக்கு மற்றது சிறுபான்மையினரை பற்றி அச்சத்தை உண்டு பண்ணணும். கிறிஸ்டியன் வந்துட்டான், எல்லாருமே இந்த நாடே கிறிஸ்டியன் ஆகிடுவா, இந்த இப்போ இளையராஜா விட்டு சொல்ல வச்சாங்க இல்லை, அது ஆமாம் சொன்னாங்களா இல்லையா, அவருக்கு அந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா, இசையை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வச்சு அவரை வச்சு பண்ணாங்க, அப்புறம் அவரை வச்சு அம்பேத்கரை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே என்ன அப்படின்னோம்னா, நீ யாரை பாராட்டுறியோ அந்த பாராட்டுறவன் மூலமாக இவங்களுடைய தப்பை வந்துட்டு சொல்ல சொல்லி இவங்களும் சரியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வைக்கிறதா அவங்களுடைய வேலை. அது மாதிரி தான் திப்பு சுல்தானை பற்றி அவங்க எடுத்துகிட்டு வருது. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லவ் ஜிஹாத் அப்படின்றது, அந்தாண்ட காஷ்மீர் காஷ்மீர் ஃபைல துப்பிட்டான் ஒரு சினிமா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த காரியத்தை சொல்லுவாங்களா, அது அப்படி சொல்லிட்டாங்க அப்படியே. அவருடைய தலைவரே வந்து விமர்சிச்சார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மேற்கத்திய உலகத்தில் ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா அதனுடைய சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். அதுலேருந்துட்டு அவங்க வந்துட்டு அதை ட்ராமாட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு வரையறை வச்சுருக்கிறான். இந்த நடந்ததுக்கும் இவன் இவன் டெபிக்ஷன் இவன் சொன்னதுக்கும் இடையில பெருத்த வித்தியாசமே இருக்காது. ஒடேசா ஃபைல் அப்படின்னு ஒரு படம், ஃபைல்னு வந்ததுனால சொல்ல வரேன், ஒடேசா ஃபைல்னு ஒரு படம். அது என்ன அப்படின்னா, அந்த பழைய நாஜிக்கல் அவங்களெல்லாம் சேர்ந்து எப்படி அவங்களாம் இது பண்ணி ஒன்றா கூடுறாங்க அது மாதிரி. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா த பெலிக்கன் ப்ராஜெக்ட், அதை பற்றி ஒரு பெலிக்கன் நாங்கள் வந்துட்டு வாழக்கூடிய அந்த பறவைகள் வாழக்கூடிய இடத்தை அழிச்சிட்டு ஒரு கார்பரேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முயற்சி, அதுதான் வந்துட்டு அந்த பெலிக்கன். அப்போது அப்படி ஒன்று இருந்ததை வந்துட்டு ஒருத்தி ப்ராஜெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சினிமாவை கொண்டு வந்துட்டு அந்த கார்பரேட்டை அழிக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு காட்டுறாங்க. சரி, இதுதான் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய சினிமா எடுக்கிறதுக்கான வரையறை. இங்கே அப்படி இல்லை, இவங்க கதை விடுறாங்கல்ல, இந்த ஷாக்காஸில் கதை விடுறாங்கல்ல, அந்த கதையெல்லாம் இவங்க வந்துட்டு புத்தகம் ஆக்குறாங்க, இப்போ சினிமா ஆக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். வந்துட்டு இதை வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். இப்போ திப்பு சுல்தான் அப்படின்ற ஒரு அரசனுக்கு ரெண்டு முகம் இருக்கலாம், ரெண்டு பக்கம் இருக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அவன் வந்துட்டு இந்து விரோதி. அப்போது இங்கே அப்புறம் இது எங்கே வரும், திப்பு சுல்தானோட ஒன்றா நின்று போராடினவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து கோபால் நாயக்கர் திண்டுக்கல், கோபால் நாயக்கர்கிட்ட இருந்து உதவி பெற்று வெள்ளையனை எதிர்த்தவங்க வேலுநாச்சியார்,
பேரவங்க வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு உதவி பண்ணதே வந்து திப்பு சுல்தான். அந்த வரலாறையே மாத்தி. வேலுநாச்சியார் அம்மாவுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும். அப்படியாப்பட்ட அறிவாளி வீராங்கனை. அப்படியெல்லாம் இந்தியா கண்டதே கிடையாது. எங்க ஜான்சி ராணி, ஜான்சி ராணின்னு எப்ப பார்த்தாலும் பீத்திட்டு கிடப்பாங்க. இங்கதான் அந்த மாதிரி ஒரு வீரம் இழந்த இறந்த ஆட்சியை வந்துட்டு மீட்கிறான். ஒரு போராடியா போய் பேசுற, அவங்க பேசுற உருதுவை கண்டுதான் வந்துட்டு ஒரு நம்மளுடைய அவருடைய அப்பா கிட்டே பேசுறான். யார் திப்பு சுல்தானுடைய அப்பா இருக்கிறாரு, அவர் பேர் என்னது? ஹைதர் அலி. ஹைதர் அலி, ஹைதர் அலி கிட்டே பேசுறான். அந்த மறந்து போயிட்டாரு ஐயோ அப்படின்ட்டு. என்னடா அது உருதை பேசுது அப்படின்ட்டு. அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும். அப்ப அவங்கள என்ன பண்ணுவீங்க? நீ ஒரு வரலாறு கர்நாடகத்துல சொல்லிட்டு இருப்ப, நான் ஒரு வரலாறு தமிழ்நாட்டுல சொல்லுவேன். அறிவு வேணாம் உங்களுக்கு, சரித்திரம் பேசுறதுக்கு டிஸ்பாஷனேட். எந்த விதமான பற்றுதலும் இல்லாத வரலாற்றை பார்க்க வேணும். இவருக்கு எப்படி நம்மனா தமிழனுடைய பெருமை சொல்லுதா கீழடியை மூடுவாங்க. அங்க எங்கேயாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா ஆரியம் அப்படின்னு ஒன்னே ஓடி போயிட்டு 1000 கோடி தரேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட முட்டா பசங்க தான் எனக்கு ஆட்சியாளர். எனவே மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த நாடுன்றது தியாகத்தால் சமைக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சரி, பாலகங்காதர திலகராக இருந்தாலும் சரி, அரவிந்தராக இருந்தாலும், ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருந்தாலும், அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னோம்னா நேத்தா சுபாஷ்ந்திர போஸாக இருந்தாலும் சரி, இல்லை பகத்சிங் போன்றவர்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பொழுது கற்ற தியாகம். அவங்கள யாராவது மதவாதத்தை முன் வச்சிருக்கிறாங்களா பாருங்க. நாணயப்படையர்னு சொல்லிட்டு ஒரு பாலிவுட் ஆக்ட். ஆமாம் ஆமாம், அவர் கூட இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி, உலகத்திலேயே இந்திய அரசியல், இந்திய சினிமா உலகத்திலேயே அறிவாளிங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்னு நாணப்படைகர், இன்னொருத்தர் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் பெங்களூர் பக்கம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார், வடேகர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கசாப்பு கடையில் இருக்கக்கூடிய கோழி மாதிரி, ஒரு கோழியை வந்து நீங்க வந்து வெட்டும் போது மற்ற கோழி எல்லாமே அதது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா அடுத்து வெட்ட போறதும் அந்த கோழியாதான் வந்து வெட்டப்பட போறாங்க அப்படிங்கிறது அந்த கோழிக்கு தெரியாது. அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பனர் அப்படிங்கிற அந்த கசாப்பு கடையில வந்து ஒட்டு மொத்தமா வந்து பிஜேபி எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கோழிகள் தான் சிறுபான்மையினராகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்க உயர் சாதின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறீங்களே, நீங்க தேவர் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறீங்களே, ஒருத்தனுக்குன்னா இன்னொருத்த வரமாட்டீங்களே, இதெல்லாம் மையப்படுத்தி நாணயப்படையர் வந்து பேசின பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுப்பாங்க. அறிவு வளர்ச்சி அப்படின்றது வந்துட்டு என்னன்னா எக்ஸ்போஸ் பண்ற அளவு தான். நீங்க உங்களை ஒரு விளையாட்டு இல்ல ஒரு சினிமா இல்ல சாப்பாடு இல்ல தனி மனித வாழ்க்கை சுயநலம் அப்படின்னு சுருக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணது. விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ அறிவை எவ்வளவுக்கு எவ்வளவு திறக்கிறியோ அது அதனுடைய உச்சபட்சத்தை கொண்டு போய் விடுன்னாரு. நீங்க போய் பாருங்க, நமக்கான வழிகாட்டி அந்த மனிதர் தாங்க. அவர் தான் சொல்லுவாரு, மேன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், த டிஃபரன்ஸ் பிட்வீன் வின் அண்ட் த லூசர் இஸ் அ கான்சன்ட்ரேஷன். எல்லாத்தையுமே சொன்னது சுவாமி விவேகானந்தர். சராசரி மனித வாழ்க்கையில திருக்குறள் எப்படியோ அப்படி சுவாமி விவேகானந்தருடைய ஒரு ஒரு வார்த்தைக்கு பட்டு பட்டு பட்டுன்னு பட்டு சொன்னது அவரு எல்லாமே. அப்படி இருக்கும் விவேகானந்தர் அவர் சொன்னாரு. நானா படேகர் சொன்னாரு, நானெல்லாம் ரொம்ப ஆழமா அந்த மாதிரி வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி, இந்த வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி, நீங்க எழுதின புத்தகம் இதை வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு. காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடக்குது, அது வந்துட்டு வாக்குச்சீட்டுல போட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டு ராகுல் காந்தி ஜெயிப்பாரு. அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு இவிஎம் வச்சு பண்ணீங்க அப்படின்னோம்னா காங்கிரஸ் கட்சி தலைவரா அமித்ஷா தான் வருவாரு. நினைச்சேன் நானா படேகர்லாம் அவர் வில்லனா சித்தரிக்கிறான், ஒண்ணுமே தெரியாத ரஜினிகாந்த் ஹீரோவா சித்தரிக்கிறாங்க, சித்தரிப்பு டெபிக்ஷன். அப்போ நம்ம நாட்டு மக்கள் இதுல தான் ரொம்ப இது பண்ணுங்க. இந்த நானா படேகரை வந்துட்டு நீ வில்லனா பா காட்டிட்ட, ஆனா என்ன விதமான புத்திசாலிக்கு எம்ஆர் ராதா மாதிரி மக்களுக்கான ஹீரோ சார், மக்களுக்கான ஹீரோ தான் அவரு. பிரகாஷ் ராஜ் ஐயா இவர் எம்ஆர் ராதாலாம் சொல்லுவார்ல, அவர் இல்லாம வில்லனா தான் சித்தரிச்சாங்க, அவர்ல தான் பெருசா பேசினாரு. அப்போ நான் என்னன்னா அந்த இடத்துல இருந்து ஒருத்தங்கிட்ட எடுக்கிறது அறிவித்திர அப்பதான் முடியும் அது. அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னு தான் மகாத்மா காந்தி சொன்னது வாக்கின் அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து விளக்க முடியாது. சாவர்கர் அப்படிங்கிற ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பிரிட்டிஷாருக்கு வளைந்து கொடுத்து நாணல் மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டினவர், பிரிட்டிஷ்காரருடைய
ஷூவ நக்கினாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் தொடர்ந்து பேசுபொருளாகிட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. கருணைக்கும் மன்னிப்புக்கும் இடையில வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தை போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வரலாறை திரிக்கக்கூடிய முயற்சியை தொடர்ந்து பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகார்களும் இருக்கு. டிகேஎஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்தும் போது கர்நாடக பாட புத்தகங்களில் எப்படி வந்து நீங்கள் வரலாறை திரிக்கிறதுக்கு சாவர்க்கரை பறக்கிற மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வச்சுருந்தீங்களோ அது கிழித்தெறியப்படும் காங்கிரஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்பி கர்நாடக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களோ? இல்லை, அதெல்லாம் கர்நாடக மக்கள் ஓட்டு போட்டது முதல்ல என்னென்னா, தர்திரியத்தை ஒழிக்கிறதுக்கு வீட்டை கழுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட தேர்தல் தான் அது. யாரை தர்திரியம் சொல்கிறீங்க? அது அந்த தேர்தல் முடிவுகள் யார் தோத்தாங்களோ அவங்கள தான் சொல்கிறேன். அதாவது இது என்ன அப்படின்னீங்கன்னா, கர்நாடகா வந்துட்டு பாஜகவினுடைய அந்த இந்துத்துவ பரிசோதனை கூடவும் மாற்றினாங்க. கல்வி, அன்றாட வாழ்க்கை, இசாபு, ஆமாம் ஆமாம், அன்றாட வாழ்க்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி, அப்புறம் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறது போன்ற சமூக நீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ பணி கொண்டு வந்தாங்க. கல்வியில் எல்லாத்தையும் பார்த்துறது, அப்புறம் ஹிஜாப் அணியக்கூடாதுன்றது, முஸ்லீம் கடையில் போட்டு மட்டன் வாங்காது, அப்படி வெட்டினது அந்த மட்டனை வாங்காது, அப்படி 4% முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து, இப்படி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு இந்துத்துவ ஆட்சி கொடுத்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. சி, கர்நாடகாவில் அந்த கோஸ்டல் பெல்ட்டை தவிர மங்களூர் ஒடிப்பி கோஸ்டல் பெல்ட் மற்ற என்டையர் கர்நாடகா நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கும் சமூகம், விவசாயி, நகரம், பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா காசுவும் பாலிடம் எல்லாமே கலப்பு தான். நான் ரொம்ப நாளாக 78 பெங்களூர் போயிட்டு இருக்கிறேன், 45 ஆகுது, அதனால நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நமக்கு எல்லாமே தெரியும், சும்மா அங்கே ஒரு குரூப் இருக்கும், அது மட்டும் இந்த தமிழன் நோன்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மற்றபடி அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இவனோட விட்டு வச்சோம் அப்படின்னம்னா, ஒருத்தனோட ஒருத்தர் மோதிக்கிட்டு நம்ம சாக வேண்டியது இருக்கோம், முன்னேற்றமே இருக்காது அப்படின்னு நினைச்ச மக்கள் போட்ட ஓட்டு தான் அது. இந்த பெங்களூர்ல ஜெயிச்சானுங்கன்னா பல இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டர் லிஸ்டே வந்து அடிச்சிட்டாங்க, நிறைய அடிச்சாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம எச்சரிக்கை பண்ணோம், இந்த புத்தகத்துல எவ்வளவு பேர் வாக்காளர் பட்டியல் இருந்துட்டு வாக்காளர்கள் நீக்கிறாங்கன்ற லிஸ்டெல்லாம் நம்ம கொடுத்தோம். அரசியல்வாதிக்கு வந்துட்டு அறிவாளி ரொம்ப தூரமா இருக்கான் இந்த நாட்டுல, அது ஒரு பெரிய கஷ்டம். அதனாலதான் அந்த பரிசோதனை, இந்துத்துவ பரிசோதனைக்கு எதிராக விழுந்த வாக்கு தான் பாஜக தூக்கி எறியப்பட்டது. அதனாலதான் கர்நாடக தோல்வியை கண்டு அதிர்ந்து போய் கிடக்குது மோடி தலைமை. ஏன்னா அவர் ஃபுல்லா வந்துட்டு பஜரங் பலி, இந்துத்வா, இப்படி எதாவது சொல்லிட்டு அதனால மாஸ்க் பண்ண பார்த்தான், தூக்கி எறிஞ்சாங்க. இது கூட இந்த 66 அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது, அது சரியா வாக்கு சீட்டில் வச்சு பண்ணீங்கன்னா 40 சீட்டு 30 சீட்டு கூட வரும். கடைசி நேரத்தில் 20 வந்து ஒரு பாஜக காரங்க ஜெயிச்சாங்கன்னா வரும், அதெல்லாம் வந்துட்டு ஏபிபி படையணும்னா தெரிஞ்சிடும், மாறிடும் கதை. அதனால நான் சொல்ல வரேன், கர்நாடகாவில் கர்நாடக மக்கள் இவர்களை வந்துட்டு தூக்கி தூரம் எரிந்து விட்டு தங்களை தூய்மைப்படுத்தி விட்டார்கள் தங்களுடைய ஆட்சி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை, அந்த மாண்டேட், மக்களுடைய தீர்ப்பை காங்கிரஸ் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக கையாண்டு அந்த முன்னேற்றத்தையும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, தேவைப்படக்கூடிய அந்த அமைதியை ஏற்படுத்தணும். அதை அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் 5 தேர்தல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க, டிசம்பர் ஜனவரியில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள். அதுவும் வந்து மக்களவை தேர்தலோடைய சேர்த்து நடத்துறதுக்கான வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்கூட்டியே மக்களவை தேர்தல் வரப்போகுது, அது வந்து பாஜகவுக்கான ஒரு பெரிய அச்சமாக கருதுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாஜக பயப்படுதா? 6 தேர்தல், அதுதான் சொன்னேன் இப்போ. அதாவது கர்நாடகாவில் நடந்த அடி வந்துட்டு என்ன அப்படின்னா, அதான் சொன்னேன், அவங்களுடைய பரிசோதனை கூடம் அதில் கிடைச்ச தோல்வி என்ன பண்ணுது அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கு அவங்கள வந்துட்டு திகிலடைய செய்திருக்கிறது. எனவே இப்போ விட்டுட்டு இப்போ நடக்கக்கூடிய ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மேகாலயா, இந்த 5 தேர்தல் முடிவும் இவங்களுக்கு அட்வர்ஸாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, திருட்டுத்தனம்லாம் பண்ண முடியாது, இவிஎம்லாம் வச்சுக்கிட்டு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் கம்பேன் பண்ணிடலாமா, இந்த நவம்பரில் நடந்து முடியணும் தேர்தல், அதுக்கு பதிலாக ஜனவரி பிப்ரவரியில் முடிச்சிருவோம். கடகடை இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்றதுக்கு முன்னாடி, சேர்ந்து அவங்களாம் வந்துட்டு பலம் பெறுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எனவே அப்படியான ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னா, நிச்சயமாக சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா, இல்லை. இந்த நாட்டில் இந்த மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வாக்கு எந்திரம், இவிஎம்ல தான் அவங்களுடைய சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சபத்தை உடைக்கிறதுக்கு உடனடி வழி இவிஎம்ல பதிவான வாக்குகளையும்
விவிபேட் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் அதில் கட்டாய விட ரிசீட்டையும் எண்ணி முடிவை அறிவிக்கணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லணும். ஒன்று ரெண்டாவது இவிஎம்மும் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும், அது இமீடியட்டாக நடக்காது. ஒழிச்சிட்டு பேப்பரில் தேர்தல் நடந்ததுன்னா ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலையும் 50 சீட்டு கூட பாஜக வராது. மோடி தோற்பார் எங்க மோடி தோற்பார் நீங்க சொல்றீங்க, ஆனா கர்நாடகா சீட்டில் வச்சா கர்நாடகாவில் பாஜகவோட தோல்வி அப்படிங்கிறதே காங்கிரஸ் வந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காததான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சாங்க அப்படின்னாலே காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்னாலே காங்கிரஸ் தோத்து போயிடும், அது பாஜகவோட மிகப்பெரிய பிளஸ்ங்கிறாங்க. முதலமைச்சருக்கு நேரடியாக அதை ஓட்டிங் இருக்கா நாங்க நான் முதலமைச்சர் பிரதமர்லாம் நேரடியாக ஓட்டு யார் சார் இறங்கி வேலை பார்க்குறது? தொண்டர்கள் தான். இல்லை தொண்டர்கள் அப்படின்றது இல்லை, ஒரு கட்சின்றது ஒரு அமைப்பு, அது வேலை செய்யுது. அந்த கட்சியினுடைய பழைய ஆட்சியில் இருந்தது அதை வச்சு அந்த அனுபவத்தில் இருந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய பரப்புரை வாக்குறுதியை வச்சுக்கிட்டு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ கொண்டு செல்லக்கூடியதுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய அமைப்பு தான் கொண்டு போகுது இல்லையா, அவர் கட்சியுடைய அமைப்புக்கு அங்கே தான் முக்கியத்துவம். ஆனால் அதை டி கே சிவகுமார் வந்து நல்லா பண்ணார், ஒரு விடயம், முக்கியமான விடயம் அது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா டி கே சிவகுமார் தான் வந்துட்டு முதல்வராக வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அல்ல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 83 எம்எல்ஏக்கள் அவரை சப்போர்ட் பண்ணாங்க, உடனே அவர் வந்துட்டு இன்றைக்கி சித்தராமையா வந்துட்டு முதல்வர் இருக்கார். ஒரு அனுபவம் மிக்கவர் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், வழக்கு இருக்குது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை கையில் இருக்கு. இல்லை இதை விட என்ன பலம் இருக்கு? அப்போ டி கே எஸ் மறுபடியும் வந்து முதல்வராக எடுத்தாங்கன்னா அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குனால ஒரு முதல்வரையே தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு அது மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கும். அவ்வளோ சாதாரணமாக நடக்காதுங்க. எதிர் அதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஏற்பட போறது வந்துட்டு இந்தியாவில் இன்னும் வெடிக்க துவங்கலை. இப்போ டெல்லியில் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் நடக்கிறது, தூக்கி உள்ள வச்சதுலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தியிருக்க மக்கள்கிட்ட. அது வந்துட்டு அவங்க வாக்கு போடும்போது தான் காட்ட போகிறாங்க சரிங்களா. இதை விட்டுட்டு தெருவில் வந்துட்டு அவங்க காட்டணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னோம்னா பாஜக இன்னும் தீவிரமாக வேலை செய்யணும் இந்த மாதிரி இடங்களில், அந்த மாதிரி தான் அது முடியும். எனவே அதையெல்லாம் வச்சுட்டு டி கே சிவகுமாரை வந்துட்டு வெளியில் எத்தனை அப்படின்றதுலாம் ஒன்றும் நடக்காது. கட்சியே அந்தளவில் கொண்டு வர முடியும் அப்படின்னோம்னா அப்புறம் மற்றதெல்லாம் என்னது? அந்தாலும் 800 கோடிக்கு அதிபதி, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, புரியுதுங்களா? அதனால் இப்படி இவங்க பரட்டினாலும் இவங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல, இவங்க என்ன ஊழலில் ஷேர் எடுக்காதவங்களா இவங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க முழுமை பங்கேற்கிற முடியும். காலங்காலமாக வரலாற்றை மாற்றக்கூடிய முயற்சியை உயர் சாதியினர்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வழியில் வந்தக்கூடிய பாஜக அப்படிங்கிற கட்சியும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பாடத்திட்டத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தில் மகாகவி இக்பால் அவங்க எழுதின இது கூட சாகே சகான்கே அச்சா அந்த பாடல் கூட எழுதினார். அவருடைய அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே, அவரை பற்றிய வரலாறுகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அரசுமே பாஜகவுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் நம்முடைய வரலாறை மாற்றி எழுதக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இது வேறு தனியாக விளக்கணுமா? இந்துத்துவ பாலிட்டிக்ஸ் தான் இந்த நாடை வந்துட்டு ஒரு ஏக சமூகமாக மாற்றக்கூடிய முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒற்றையாட்சி, அதுதான் அவங்க போகிறாங்க. ஸோ இவங்க அந்த ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அப்படின்றதையும் ஒன்று கொண்டு பார்க்குறாங்க. இவங்க ஒரு மொழியை பேசி எல்லா மொழியும் அழிக்க பார்க்குறாங்க, மாநிலங்கள் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ஒற்றையாட்சி கொண்டு வர பார்க்குறாங்க. இது அனைத்தும் பாதகமாகவும் அதை ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு கல்வி, அதான் தேச கல்வி கொள்கைன்னா வந்துட்டு நம்ம அதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னம்னா ஒன்றும் வேண்டாம், 3வது படிக்கிற மாணவனுக்கு வந்துட்டு பொது தேர்வு, 5வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வு, 8வது படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வு, எதுக்காக? நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. தேர்வு அப்படின்றது கிடையாது, கற்பித்தல் தான் வேறு, தேர்வு கிடையாது. கற்பித்தலில் வந்துட்டு ஒரு பையன் பின்னாடி இருப்பான், சிந்தனையில் முன்னணி இருப்பான். அதனால் ஒரே ஒரு விடயம் தான் இங்கே இருக்குது, இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறது அரசியலாக மதவாதமா, இல்லை அரசியலா அல்லது ஃபாசிசமா? ஃபாசிசத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள், இந்திய ஜனங்கள் இல்லை, இந்திய மக்கள் இல்லை, தெளிவு. ஆனால் அவங்களே மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த தேர்தல் அமைப்பில் இருக்குது, அது இவிஎம். இந்த ஆபத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி இவங்களால எதையும் இந்தியாவில் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அரசியல் அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றுவாங்க, ஏன்னா அதுக்கு தான் வந்தவங்க. அவங்களுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது, எல்லாருக்குமான வாழ்க்கையை கொடுக்க முடியாது,
எல்லாருக்குமான மேம்பாட்டை கொடுக்க முடியாது, எல்லாருக்குமான வளர்ச்சி கொடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, மோத விடுறது, சாவடிக்கிறது, ரத்தம் சுத்துறது, ஆட்சிக்கு வர வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச முட்டாள்தரங்களையெல்லாம் செய்யறது, ஏ தவிர பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முடியாது. இது நம்ம மக்கள் மத்தியில தெளிவாக புரிய வைக்கிறோம். அவ்வளவுதான். அரசியலை விட்டு மக்கள் ஒதுங்கினாலும் அரசியல் இல்லாம மக்களோட வாழ்க்கை இங்க நகர்றதே இல்லை. தொடர்ந்து இந்திய மக்கள் அரசியலை பத்தியும் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை நமக்குள்ள இருக்கு. அந்த வகையில மக்களுக்கு நிறைய அரசியல் பாடங்களையும் இவிஎம் தொடர்பான நிறைய விடயங்களையும் புத்தகங்களாகவும் எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து யூடியூப் அப்படி மூலியமா மக்கள்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுடைய மக்கள் நலப்பணி தொடரணும்னு சொல்லிட்டு கிராண்ட் ஒன் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சார். அரசியல் அப்படின்ற ஒரு விடயம் மனிதன் வந்துட்டு தன்னை ஆளுவதற்காக கொண்டு போனது. அரசியல் இல்லைனா எங்கே மகாத்மா காந்தி, அரசியல் இல்லைனா எங்கே இது விடுதலை, அரசியல் தானே இல்லை அப்படின்னோன்னா எங்கே இந்திய அடையாளம். அப்போ அரசியல் அப்படின்றது வெறுத்து ஒதுங்கக்கூடிய இடம் இல்லை, அதை விரும்பி அரவணைக்கக்கூடிய ஒரு இடம். அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அரசியல் விட்டு வெளியில் நின்றுங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அது என்னென்னா வேடிக்கை பார்த்துட்டு அழிஞ்சு போகிறது. நன்றி. நன்றி சார்.